அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆறாம் வகுப்பு அறிவியல் மூன்றாம் பருவம் அலகு மூன்றில் அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மதிப்பீடு பகுதியில் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஒன்று, சோப்புகளின் முதன்மை மூலம், சோப்புகளின் முதன்மை மூலம் டேஸ் ஆகும். விடை, விலங்கு கொழுப்பும் தாவர எண்ணெயும். இரண்டு, வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு டேஸ் கரைசல் பயன்படுகிறது. விடை, சோடியம் ஹைட்ராக்சைடு. மூன்று, சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் டேஸ் ஆகும். விடை, கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த. நான்கு, பீனால் என்பது டேஸ் கார்பாலிக் அமிலம். அடுத்து ஐந்து, இயற்கை ஒட்டும் பொருள் டேஸிலிருந்து தயாரிக்கப்படுகிறது, ஸ்டார்ச்சில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. வெங்காயம் நறுக்கும் போது நம் கண்களில் கண்ணீர் வர காரணமான வாயு டேஸ் ஆகும். இதற்கான விடை புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு. புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு. இரண்டு, சோப்பு தயாரிக்க நீர், தேங்காய் எண்ணெய் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு தேவைப்படுகின்றது. அடுத்து, உழவனின் நண்பன் என அழைக்கப்படுவது மண்புழு ஆகும். நான்கு, சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை கரிம அல்லது இயற்கை உரங்கள் ஆகும். ஐந்து, இயற்கை பசைக்கு உதாரணம் ஸ்டார்ச் ஆகும். அடுத்து சரியா தவறா என கூறுக. தவறாக இருப்பின் சரியாக எழுதவும். ஒன்று, செறிவூட்டப்பட்ட பீனால் கிருமி நாசினியாக பயன்படுகிறது. விடை தவறு. சரியான கூற்று, குறைந்த அடர்வுடைய பீனால் கிருமி நாசினியாக பயன்படுகிறது. இரண்டு, ஜிப்சம் மருத்துவத்துறையில் அதிக அளவு பயன்படுகின்றது. விடை தவறு. எப்சம் மருத்துவத்துறையில் அதிக அளவு பயன்படுகின்றது. மூன்று, ஜிப்சத்தை சூடுபடுத்துவதன் மூலம் பாரிஸ் சாந்து கிடைக்கின்றது. விடை சரி. நான்கு, ஒட்டும் பொருள் என்பது இரு பொருள்களை ஒன்றோடொன்று பிரிக்க பயன்படுகிறது. விடை தவறு. ஒட்டும் பொருள் என்பது இரு பொருள்களை ஒன்றோடொன்று ஒட்டுவதற்கு பயன்படுகிறது. ஐந்து, என்பிகே என்பது தாவரங்களுக்கான முதன்மை சத்துக்கள் ஆகும். விடை சரி. அடுத்து பொறுத்துக. சோப்பு, விடை NaOH. சிமெண்ட் RCC. உரங்கள் NPK. ஜிப்சம் CaSO4 2H2O. ஃபீனால் C6H5OH. அடுத்து கீழ்வரும் வாக்கியங்களை சரியான வரிசையில் எழுதுக. ஒன்று, எது எழுதணும் அப்படின்னா, சோப்பு தயாரிக்கக்கூடிய இடத்தில் பழைய செய்தித்தாளை விரித்து கொள்ளவும். இரண்டாவது என்ன எழுதலாம் அப்படின்னா, கண்ணாடி குவளையில் சிறிதளவு நீரை நிரப்பவும். மூன்று, அதனுடன் அடர் சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்த்து குளிர வைக்கவும். நான்கு, பின் அதனுடன் தேங்காய் எண்ணெயை சிறிது சிறிதாக கலந்து கலக்கி கொண்டே இருந்தால் இக்கரைசல் கூழ்மமாகி கெட்டித்தன்மை பெறும். அடுத்து, பின் இதனை சிறிய காலி தீப்பெட்டியில் ஊற்றி உலர வைத்தால் கிடைப்பது சோப்பாகும். அடுத்து ஆறாவது, இந்த சோப்பின் மூலம் உங்கள் கைக்குட்டையை துவைக்க முயற்சிக்கவும். இது சோப்பு தயாரிப்பு பற்றி நம்ம வரிசைப்படுத்தி எழுதணும். அடுத்து ஒப்புமை தருக. யூரியா கனிம உரம், மண்புழு உரம் இயற்கை அல்லது கரிம உரம். ஸ்டார்ச் இயற்கை ஒட்டும் பொருள். செலோடைப் அப்படிங்கிறது செயற்கை ஒட்டும் பொருள். அடுத்து மிக குறுகிய விடையில் சோப்பில் அடங்கியுள்ள மூலப்பொருள்கள் யாவை. விடை பக்க எண் 38 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சோப்பில் அடங்கியுள்ள மூலப்பொருள்கள்னு எழுதிட்டு விடை வந்து என்ன எழுதலாம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், நீர், சோடியம் ஹைட்ராக்சைட், தேங்காய் எண்ணெய். இந்த எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, இந்த மூன்று பாயிண்ட்டை மட்டும் எழுதிக்கிங்க. நீர், சோடியம் ஹைட்ராக்சைட், தேங்காய் எண்ணெய். இது முதல் கேள்விக்கான விடை. இரண்டாவது கேள்வி, சோப்பில் உள்ள இரு வெவ்வேறு வகை மூலக்கூறுகள் என்னென்ன? இதற்கான விடை பக்க எண் 38 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இதை அப்படியே எழுதிக்கலாம். ஒன்று, நீர் விரும்பும் பகுதி. மற்றொன்று, நீர் வெறுக்கும் பகுதி. இது இரண்டாவது கேள்விக்கான விடை. மூன்றாவது கேள்வி, கனிம உரங்களுக்கு உதாரணம் தருக. இதற்கான விடை பக்க எண் 41 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், யூரியா, சூப்பர் பாஸ்பேட், அம்மோனியம் சல்பேட் மற்றும் பொட்டாசியம் நைட்ரேட். இது மூன்றாவது கேள்விக்கான விடை. அடுத்து நான்கு, ஃபீனாலின் மூன்று இயற்பியல் பண்புகளை எழுதுக, பண்புகளை கூறுக. இதற்கான விடை பக்க எண் 44 இருக்குது, பார்க்கலாம்.
இங்கே இருக்குது பாருங்கள். வீரியம் குறைந்த அமிலமாகும். இது ஆவியாகும் தன்மையுள்ள வெண்மை நிற படிக திண்மமாகும். இது நான்காவது கேள்விக்கான விடை. அடுத்து பாரிஸ் சாந்தின் பயன்களை விவரிக்கவும். இதற்கான விடை பக்க எண் 44 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். கரும்பலகையில் எழுதும் பொருள் தயாரிக்க பயன்படுகின்றது. அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவுகளை சரி செய்ய பயன்படுகின்றது. சிலைகள் வார்ப்பதற்கு பயன்படுகின்றது. கட்டுமானத்துறையில் பயன்படுகின்றது. இது ஐந்தாவது கேள்விக்கான விடை. அடுத்து ஆறாவது கேள்வி. சிமெண்டில் கலந்துள்ள மூலப்பொருட்கள் யாவை? இதற்கான விடை பக்க எண் 46 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். சுண்ணாம்புக்கல், களிமண் மற்றும் ஜிப்சம் ஆகியவற்றை கலந்து சிமெண்ட் தயாரிக்கப்படுகின்றது. இது ஆறாவது கேள்விக்கான விடை. ஏழாவது கேள்வி. சிமெண்ட் தயாரிப்பில் ஜிப்சம் எதற்காக பயன்படுகிறது? இதற்கான விடை பக்க எண் 42 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்க பாருங்க. சிமெண்டின் கெட்டிப்படும் நேரத்தை தாமதமாக்குகின்றது. இது ஏழாவது கேள்விக்கான விடை. அடுத்து எட்டாவது ரோமனில் குறுகிய விடையளி. 1. மண்புழு ஏன் உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுகின்றது? இதற்கான விடை பக்க எண் 42 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்க. மண்புழுக்கள் உயிரி கழிவுகள் அனைத்தையும் உணவாக உண்டு செரித்து வெளியேற்றுகின்றன. இத்தகைய மண் செழிப்பான தாவர வளர்ச்சிக்கு உதவுகிறது. இவ்வாறு மண்புழு விவசாயத்திற்கு பல்வேறு வகைகளில் உதவுவதால் இது உழவனின் நண்பன் எனவும் அழைக்கப்படுகிறது. இது முதல் கேள்விக்கான விடை. இரண்டாவது கேள்வி. சிமெண்ட் தயாரிக்கும் முறையை விவரிக்கவும். இதற்கான விடை பக்க எண் 42 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்க. இயற்கையில் கிடைக்கக்கூடிய சுண்ணாம்புக்கள், களிமண் மற்றும் ஜிப்சம் ஆகிய தாது உப்புகளை கலந்து அரைப்பதன் மூலம் சிமெண்ட் தயாரிக்கப்படுகிறது. இது இரண்டாவது கேள்விக்கான விடை. மூன்றாவது கேள்வி. ஜிப்சத்தின் பயன்களை கூறுக. இதற்கான விடை பக்க எண் 43 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். உரமாக பயன்படுகிறது. சிமெண்ட் தயாரிக்க பயன்படுகிறது. பாரிஸ் சாந்து தயாரிப்பில் பயன்படுகிறது. இது மூன்றாவது கேள்விக்கான விடை. அடுத்து விரிவான விடையளி. வலுவூட்டப்பட்ட சிமெண்ட் காரை மற்றும் அதன் பயன்பாடுகளை பற்றி விவரிக்கவும். இதற்கான விடை பக்க எண் 43 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். இரும்பு கம்பிகள் அல்லது எஃகு வலைகளை கற்காரையோடு சேர்த்து பயிரப்படுவதே வலுவூட்டப்பட்ட காரையாகும். இந்த காரை மிகவும் வலுவானதாகவும் உறுதியானதாகவும் இருக்கும். இது அணைக்கட்டுகள், பாலங்கள், வீட்டின் மேல்தளம் மற்றும் தூண்கள் கட்டுவதற்கு பயன்படுகிறது. இதை கொண்டு பெரிய குடிநீர் தொட்டிகள், குழாய்கள் மற்றும் கழிவுநீர் வடிகால்களையும் அமைக்கின்றார்கள். இது முதல் கேள்விக்கான விடை. இரண்டாவது கேள்வி. சோப்பு எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றது? இதற்கான விடை பக்க எண் 38-40 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். இதற்கான விடை சோப்பு தயாரித்தல்னு இருக்கா இல்லையா? அதில் தேவைப்படும் பொருட்கள் முதல் நம்ம எழுதிக்கிறோம். 35 மில்லி நீர், 10 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு, 60 மில்லி தேங்காய் எண்ணெய். இதை எழுதிக்கிங்க, தேவைப்படும் பொருட்கள். இன்னும் நீர், சோடியம் ஹைட்ராக்சைடு, தேங்காய் எண்ணெய் அளவு எழுதிக்கிங்க. இந்த அளவையும் சேர்த்துதே எழுதிக்கிங்க. அடுத்து செய்முறை. சோப்பு தயாரிக்கக்கூடிய இடத்தில் பழைய செய்தித்தாளை விரித்துக்கொள். இது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள். கண்ணாடி குவளையில் நீரை நிரப்பு. அதனுடன் 10 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்த்து குளிர வைக்க வேண்டும். பின் அதனுடன் 60 மில்லி தேங்காய் எண்ணெயை சிறிது சிறிதாக சேர்த்து கலக்கி கொண்டே இருந்தால் இக்கரைசல் கூழ்மமாகி கெட்டித்தன்மை பெறும். பின் இதனை சிறிய காலி தீப்பெட்டியில் ஊற்றி உலர வைத்தால் கிடைப்பது சோப்பு ஆகும். இது இரண்டாவது கேள்விக்கான விடை. இந்த பாயிண்ட்ஸை சேர்த்து எழுதுறதுனால எழுதிக்கலாம். சோப்பை கொண்டு உங்கள் கை குட்டை வைத்து பார்க்கும். இது இதோட முடிச்சுக்கலாம், ஓகேவா? இரண்டாவது கேள்விக்கான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.